விழுப்புரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஏரி குளம் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஆட்சியர்கள் உடனான ஆய்வு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அறிவிப்பு விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடப்போவது பாமகவா பாஜகவா விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தகவல் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டி தனித்து போட்டியிட உள்ளதாக சீமான் அறிவிப்பு விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நீக்கம் புதிய மாவட்ட செயலாளராக டாக்டர் சேகர் நியமனம் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக கௌதம சிகாமணி அறிவிப்பு முன்கூட்டியே கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிப்பால் ஜூன் 20 தேதியே கூடும் என சபாநாயகர் அப்பாவு பேட்டி சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்த தலைவர்கள் பேச்சால் சர்ச்சை உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குறித்து பேசியதால் சலசலப்பு புதுச்சேரியில் கழிவறை விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழப்பு ஆய்வுக்கு பின் நிவாரணம் அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி குளறுபடி தொடர்ந்தால் நீட் தேர்வு குறித்து நம்பகத்தன்மை பாதிக்கப்படும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க உத்தரவு சமூக ஊடகங்களில் இருந்து மோடிக்கா பரிவார் என்பதை நீக்குமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள் இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்பது மாறாது எனவும் பதிவு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அமைச்சரவையில் 20 வாரிசுகளுக்கு இடம் அளித்துள்ளதாக ராகுல் காந்தி புகார் வாரிசு அரசியல் பற்றி பேச பிரதமருக்கு தகுதியில்லை எனவும் விமர்சனம் ஒடிஷாவின் புதிய முதலமைச்சராக மோகன் பஜி தேர்வு புவனேஸ்வரில் நடைபெற்ற பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அறிவிப்பு பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் யார் சுனில் பன்சால் வினோத் தாவ்டே ஓம் பிர்லா தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோரில் ஒருவர் தேர்வாக வாய்ப்பு ஆந்திர முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் பிரதமர் கலந்து கொள்வார் என தகவல் ஆந்திராவின் தலைநகர் அமராவதிதான் என்று சந்திரபாபு நாயுடு திட்டவட்டம் பொருளாதார நகரமாக விசாகப்பட்டினம் தரம் உயர்த்தப்படும் எனவும் அறிவிப்பு ஜனசேனா கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக பவன் கல்யாண் ஒருமனதாக தேர்வு சந்திரபாபு நாயுடு தலைமையில் அமையவுள்ள அரசில் துணை முதலமைச்சராக பதவியேற்கிறார் என தகவல் கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன் கைது ரேணுகா சுவாமி என்பவர் கொல்லப்பட்ட வழக்கில் தர்ஷன் உட்பட 10 பேரை கைது செய்த கர்நாடக போலீசார்